அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் உலகில் எந்த நாட்டில் குற்றங்கள் குறைவாக நடைபெறுகிறது என்று ஆராய்ந்தார். நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதில் உள்ளது. உலகத்திலேயே தமிழ்நாட்டில்தான் திருட்டு, கொள்ளை, கொலை, கற்பழிப்பு குறைவாக நடைபெறுகிறது என்று அவர் கண்டுபிடித்தார். உடனே அவர் இந்தியாவிற்கு வந்தார். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் குற்றம் குறைவாக நடைபெறுகிறது என்று ஆராய்ந்தார். அந்த ஊர்தான் கும்பகோணம். அங்கு போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லை என்ற அளவில் குற்றங்களே இல்லாமல் இருந்தன. கும்பகோணம் வந்தார் அவர். என்ன காரணம், இங்கு மட்டும் எப்படி குற்றமே நடக்காமல் உள்ளது என்று 8 மாதங்கள் கும்பகோணத்தில் தங்கி ஆராய்ச்சி செய்தார் அவர். அவர் முதலில் கண்டுபிடித்தது கும்பகோணத்தில் உள்ள கோயில்கள் தான் காரணம். மக்கள் காலையில் எழுந்ததும் எந்த வேலைக்கு செல்பவர்களும் குளித்து வேலைக்கு செல்லும் முன் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். பக்தியும் கடவுளின் மீது உள்ள பயமும் 50% காரணம் குற்றம் நடைபெறாமல் தடுப்பதாக சொன்னார் அவர். 2வது காரணம் பிராமணர்கள். கும்பகோணத்தில் அதிகம் வாழ்பவர்கள் பிராமணர்கள். அவர்கள் வீட்டை விட்டால் கோயில், கோயிலை விட்டால் வீடு என்று வாழ்கின்றனர். அவர்கள் கடைபிடிக்கும் ஆச்சாரமும் இதற்கு ஒரு காரணம். மற்றும் பலர் இருந்தாலும் அவர்களும் கோயிலை நம்பியே பிழைப்பு நடத்துபவர்கள். தேங்காய் பூ பழம் கடை நடத்துபவர்கள், திருவிழா காலங்களில் கோயிலை சுத்தப்படுத்தி அலங்கரிப்பவர்கள், பூ கட்டுபவர்கள், தெப்போற்சவம் தெப்ப குளங்களை சுத்தம் செய்பவர்கள், பல்லக்கு தூக்குபவர்கள் என எல்லோருமே கோயிலை நம்பியே வாழ்வதால் அமைதியான, நிம்மதியான, திருப்தியான, மரியாதையான, மதிக்கப்பட்டு வாழ்கிறார்கள். குற்றங்கள் நடக்க காரணமே இங்கே இல்லை கும்பகோணத்தில் என்று எழுதினார் அவர். இது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம் நாட்டில் உள்ள ஒரு ஊரின் பெருமையை கூட வேறு நாட்டுக்காரர் வந்து தங்கியிருந்து A-Z வரை கண்டறிந்து சொன்னால்தான் நமக்கே தெரிகிறது. இது மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான்.